இதுக்கெல்லாம் ஏங்க போன் கிராஃப்டிங் பண்ண சொல்றீங்க? இதுதாங்க நம்மளோட பேஷண்ட் நம்ம கிட்ட கேட்ட கேள்வி. என்ன வார்க்கும்? பல்லுல ரொம்ப வருஷமா சொத்தை இருக்குன்னா அது வேற தாண்டி ஒரு சீழ் கட்டி வைக்கும். அதுக்கு பேர் தான் நாங்க பெரியப்பிக்கல் சிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டை நம்ம ரிமூவ் பண்றோம் அப்படின்னாக்க அது எலும்புல ஒரு பள்ளமா ஒரு டென்ட்டை உருவாக்கும். நிறைய டென்டிஸ்ட் அந்த சிஸ்டம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம்னு சொல்லுவாங்க. நிறைய டென்டிஸ்ட் அந்த இடத்துல போன் கிராஃப்டிங் பண்ணி திரும்பவும் போனை வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த வித்தியாசம் இருக்கு? சிஸ்டம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு விட்டாலே போதுங்க, அது ஹெல்த்தியா தான் இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த இடத்துல விழுந்த குழி அப்படியே தான் இருக்கும். ஃபியூச்சர்ல இந்த பல்லுல ஏதாவது ஒரு பிரச்சனை இதை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு டென்டல் இம்ப்ளான்ட் மெத்தட்ல நம்ம பல்லு கட்டணும்னா எலும்பு இருக்காது, வெறும் குழி தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த சிஸ்டம் ரிமூவ் பண்ணும்போதே போன் கிராஃப்டிங் பண்ணி எலும்பையும் வளர்த்து திக்கா வச்சுக்கணும்னு சொல்றோம். ஃபியூச்சரில் இந்த பல்லை எடுக்கிற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணுறதுக்கு நல்ல எலும்பு அங்கே ஹெல்த்தியாக இருக்கும்.